தமிழகம் உள்ளிட்ட ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் இதுவரை 232 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரம் தெரிய வந்துள்ளது. இதன்படி திமுக கூட்டணி 137 இடங்களிலும் அஇஅதிமுக 94 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. மக்கள் நீதி மய்யம் கட்சி ஒரு இடத்தில் முன்னிலையில் உள்ளது. முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி தாம் போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். 9வது சுற்று முடிவில் 32,135 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலை வகிக்கிறார். அவர் அஇஅதிமுக வேட்பாளர் ஆதி ராஜாராமை விட சுமார் 15,000 மேலான வாக்குகள் அதிகம் பெற்று தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதியில் 2,484 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் உள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் 4வது சுற்று முடிவில் பிஜேபி வேட்பாளரான அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் திமுக வேட்பாளர் கயல்விழியை விட 15,156 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் முன்னணியில் உள்ளார். 1,000 விளக்கு திமுக வேட்பாளர் ஏழன் சுமார் 7,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் உள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் 13வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் பிரபாகரன் அஇஅதிமுக வேட்பாளர் தமிழ்ச்செல்வனை காட்டிலும் 11,718 கூடுதல் வாக்குகள் பெற்று தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். குன்னம் சட்டமன்ற தொகுதியில் 5வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் எஸ் எஸ் சிவசங்கர் 3,660 கூடுதல் வாக்குகளுடன் முன்னிலை பெற்றுள்ளார். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் 10வது சுற்று முடிவில் அஇஅதிமுக வேட்பாளர் செல்லூர் ராஜு 2,718 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கோ தளபதி அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர் டாக்டர் சரவணனை காட்டிலும் 2,261 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளார். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் 7வது சுற்றின் முடிவில் அஇஅதிமுக வேட்பாளர் ஆர் பி உதயகுமார் 1,245 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் பூமிநாதன் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா 2,252 கூடுதல் வாக்குகளுடன் முன்னிலை பெற்றுள்ளார். மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் 6வது சுற்று முடிவில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் 4,274 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலை பெற்றுள்ளது. இத்தொகுதியில் 7வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் 5,352 வாக்குகள் கூடுதலாக பெற்றுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் கே ஏ செங்கோட்டையன் 8,913 வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டப்பேரவை தொகுதிகளில் 4 தொகுதிகளில் திமுகவும் 3 தொகுதிகளில் அஇஅதிமுகவும் முன்னிலை பெற்றுள்ளது. பழனியில் திமுக வேட்பாளர் செந்தில்குமார் 5,905 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் சக்கரபரணி 15,129 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். ஆத்தூர் தொகுதியில் திமுகவின் பெரிய தம்பி 27,753 வாக்குகள் கூடுதலாக பெற்றும் ஆத்தூர் தொகுதியில் திமுகவின் பெரியசாமி 27,753 வாக்குகள் கூடுதலாக பெற்றும் வேடசந்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் காந்திராஜன் 3,912 வாக்குகள் கூடுதலாக பெற்றும் முன்னிலையில் உள்ளார். நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் தேன்மொழி 5,899 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். நத்தம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் விஸ்வநாதன் 699 வாக்குகள் கூடுதலாக பெற்றும் திண்டுக்கல் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் 3,412 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் உள்ளாா்.